Hello friends, welcome to our YouTube channel. In the video, we will talk about keywords and identifiers. So, time waste, let's go to the video. First, identifier na enna paathiralam. Nama program la use pandra different parts ku kudukka kudiya per da inda identifier. Innum konja easy a puriyura maari sollanumna நம்மளோட பேர் எல்லாமே ஒரு ஐடென்டிஃபையர் தான். ஏன்னா நம்ம பேரை வச்சு நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லை ஒரே பேரில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இனிஷியல் இந்த மாதிரி எதை வச்சு ஒருத்தங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ அதுக்கு பேர் தான் ஐடென்டிஃபையர். இந்த ஐடென்டிஃபையர் எல்லாம் யூனிக்காக இருந்தால் தான் ஈஸியாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். இதே மாதிரி ப்ரோக்ராமில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது, வேரியபிள், ஃபங்க்ஷன், கிளாஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதை எல்லாத்துக்கும் டெவலப்பர் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேர் தான் ஐடென்டிஃபையர். ஏன் அப்படின்னா அந்த பேரை வச்சு நம்ம அந்த ஃபங்க்ஷன், வேரியபிள், கிளாஸ் இதெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி வேணுங்கிறப்போ நம்ம அதை கால் பண்ணிக்கிற முடியும். அதோட மெயின் யூஸ் என்னென்னா எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லாமல் வேணுங்கிறப்போ கரெக்டான ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறது தான் இதோட மெயின் கான்செப்ட். ஐடென்டிஃபையரை டிக்ளேர் பண்ணுறப்போ சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்ன ரூல்ஸ்னால் நம்ம கொடுக்கக்கூடிய நேமில் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், அண்டர் ஸ்கோர் இருக்கலாம், இதை தாண்டி வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இதோட ஃபஸ்ட் லெட்டர் எப்பயுமே ஆல்ஃபபெட் அப்படி இல்லைன்னா அண்டர் ஸ்கோர் இந்த மாதிரி தான் இருக்கணும். தேர்டு, ஐடென்டிஃபையர் எப்பயுமே கீவேர்டோட நேமில் இருக்கக்கூடாது. அதாவது கீவேர்டுன்னு நம்ம சில செட் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த வேர்டு இந்த ஐடென்டிஃபையருக்கு நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியாது. ஐடென்டிஃபையர் எப்பயுமே ஒரே வேர்டாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கு இடையில ஸ்பேஸ் ஆட் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டு, ஐடென்டிஃபையரோட லென்த்து நம்ம டிக்ளேர் பண்ணுறது தான், எவ்வளோ நாள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆனால் சில கம்பைலர் 31 மேலே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அதோட லெட்டர்ஸ் 32 லெட்டர்ஸ், 31 லெட்டர்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். ஸோ பெஸ்ட்டு லெஸ் தென் 32 யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ ஐடென்டிஃபையர் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். கீவேர்ட்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி லாங்குவேஜஸ் பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். டோட்டலாக 3 டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. ஒன்று மெஷின் லெவல், அசம்பிளி லெவல், ஹை லெவல். ஸோ மெஷின் லெவல்ன்றது கம்ப்யூட்டருக்கு புரிகிற ஒரு லாங்குவேஜ். அசம்பிளி லெவல்ன்றது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்க்கும், அதாவது பைனரி லாங்குவேஜ் ப்ளஸ் சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் இருக்கும். ஹை லெவல் லாங்குவேஜ்ன்றது இப்போ நம்ம டெவலப்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்குற C++, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இந்த ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டர் வழியாக கன்வெர்ட் பண்ணி மிஷினுக்கு புரிகிற மாதிரி கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். கீவேர்ட் அப்படின்னா இட்ஸ் அ ரிசர்வ்டு வேர்டு. அதாவது அந்த வேர்டுக்கு சில ஸ்பெஷலான மீனிங் இருக்குதுன்னு அர்த்தம். அது என்ன ஸ்பெஷல் மீனிங் அப்படின்றீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹை லெவலுக்கும் லோ லெவலுக்கும் இடையில இந்த கம்பைலர் இருக்குது. இது தான் அந்த ஹை லெவலை கன்வெர்ட் பண்ணி லோ லெவலுக்கு கொடுக்குது, அதாவது மிஷின் லெவலுக்கு கொடுக்குது. இந்த சினாரியோவில் கம்பைலருக்கு ரெண்டு லாங்குவேஜுமே தெரியும். ஸோ ஹை லெவலில் இருக்கிற லாங்குவேஜ்க்கு ஒரு லைப்ரரியும், லோ லெவலில் இருக்கிறதுக்கும் ஒரு லைப்ரரியும் மெயின்டைன் பண்ணும். ஸோ அந்த மெயின்டைன் பண்ணுறதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா டைப் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இன்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்ட் அப்படின்னா கம்பைலர் என்ன நினச்சிக்கிறோம், இது ஒரு டேட்டா டைப், இது ஒரு நியூமரிக், ஸோ இதுனா நம்பர்ஸில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதே மாதிரி லோ லெவலுக்கு 0001 அப்படின்னா அது 1, அந்த மாதிரி சில விஷயங்களை லைப்ரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கம்பைலர் அதோட ப்ராசஸ்க்கு சில வேர்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கல, அது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். அது ரிசர்வ்டு, அதாவது இதுக்கு ஸ்பெஷலான மீனிங் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கீவேர்ட் அண்ட் அதோட யூஸ் இதை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போது என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எவ்வளோ எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். சியில் 32 கீவேர்ட்ஸ், C++ 82, C#ல 102, PHP ல 49, ஜாவாவில் 50, ரூபியில் 42, பைத்தானில் 35. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்து அதோடய கீவேர்ட்ஸ் மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெர்ஷனில் 30 இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வர வெர்ஷனில் இன்னொரு கீவேர்ட்ஸ் கூட வரும். ஸோ அது அந்தந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பேஸ் பண்ணது. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கே சென்சிட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இப்போ ஸ்மால் இன்டீஜர் அப்படின்னா தான் டேட்டா டைப் அப்படிங்கிறதையும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் கேபிட்டலில் இன்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அது டேட்டா டைப்பாக எடுத்துக்கிறாது. இதில் சாம்பிள் கீவேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா டைப். டேட்டா டைப்பில் இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங், கேரக்டர், பூலியன் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அதில் என்ன இருக்குன்னா பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. கண்டிஷனில் இஃப், லூப்பில் வைல், ஃபார், டூ வைல் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கண்டினியூ, கோ டு, பிரேக் இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது.
இது ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தட்ஸ் இட் ஆல் டுடேஸ் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது க்வெஸ்டின் இல்லைன்னா இந்த கான்செப்ட் இப்படி சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி வர்ற வீடியோவில் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.